ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவில் கருப்பினத்தை சேர்ந்த ஜார்ஜ் பிளாய்ட் என்பவர் கொல்லப்பட்டது நம்ம அனைவருக்கும் தெரியும். அமெரிக்காவே பற்றி எரிந்தது அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் பல நாடுகளில் உலக நாடுகளையே அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம். இதற்கு உலக நாடுகள் பலவற்றும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஏன் அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் அவருடைய வெள்ளை மாளிகையில் வந்து அவர் போய் பதுங்கு குழியில் பதுங்கி இருக்கிற அளவுக்கான சம்பவங்கள்லாம் அரங்கேறியது. கிட்டத்தட்ட 25 மாகாணங்கள் பட்டியலிந்தன, மக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தின. இந்த கருப்பினத்தவர்களுக்கு எதிராக பல வன்முறை தாக்குதல்கள் பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், தானே அப்படி ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டதாகவும், அதுவும் ஐபிஎல் போட்டியில் விளையாடும் போது என்னையும் இதுபோல் கருப்பினத்தவராக பார்க்கப்பட்டு என்னையும் துன்புறுத்தினார்கள் அப்படின்ற ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் டேரன் சமி. எப்போது நடந்தது அப்படின்றத வந்து அவர் விரிவாக சொல்லலை டேரன் சமி. ஆனால் ஐபிஎல் போட்டி, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டி தொடரின் போது இந்த ஒரு சம்பவத்தை நானும் ஃபேஸ் பண்ணேன். அதாவது இலங்கை கிரிக்கெட் வீரர் திசாரா பெரேராவையும் என்னையையும் கருப்பினத்தவர்களாக எங்களை கழு என்று கேலி செய்தார்கள். எங்களுக்கு வந்து அந்த கழுன்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாது. யார் செஞ்சாங்க, எப்படி ரசிகர்கள் செஞ்சாங்களா, அல்லது ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியில் விளையாடும் போது நடந்த சம்பவம்ன்றாரு. ஆனால் வீரர்கள் இவர்களை கேலி செஞ்சாங்களா அல்லது ரசிகர்கள் கேலி செய்தார்களா, யார் செய்தாங்கன்ற விவரத்தை டேரன் சமி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு டேரன் சமி வந்து, ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலும் அதே போல் எல்லா நாட்டு கிரிக்கெட் வாரியங்களும் இந்த ஜார்ஜ் பிளாய்ட்டுக்கு ஏற்பட்ட சம்பவத்தை வந்து கடுமையாக கண்டிக்கணும். இது அமெரிக்காவில் நடந்த சம்பவம் மட்டும் கிடையாது, தினந்தோறும் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு டேரன் சமி. டேரன் சமியினுடைய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டியின் போது இந்த சம்பவம் நடந்திருக்குன்றாரு. தானும் கருப்பினத்தவர் என்ற அடிப்படையில் என்னையும் வந்து அப்படி சீண்டி பார்த்தாங்க அப்படின்றது. இப்போ அதற்கான அந்த கழுன்ற வார்த்தைக்கு எனக்கு அன்னைக்கு அர்த்தம் தெரியல. கழு என்றால் கருப்பினத்தில் வலுவான மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து இது என்னை கேலி செய்கிறார்கள், கிண்டல் பண்ணுறாங்கன்னு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்த பின்பு நான் கோபப்படுகிறேன் அப்படின்னு நிறவெறிக்கு எதிராக மிகப்பெரிய ஆத்திரத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் டேரன் சமி. இது குறித்து ஐசிசி தற்பொழுது விசாரணை நடத்த இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது எப்போது நடந்தது, எங்கு நடந்தது, ஐபிஎல்லில் வீரர்கள் உங்களை துன்புறுத்தினார்களா அல்லது ரசிகர்கள் கேலி கிண்டல் செய்தார்களா அப்படின்றத வந்து டேரன் சமியிடம் விசாரணை நடத்த ஐசிசி இப்பொழுது முடிவு செய்துள்ளதாகவும் சொல்றாங்க.